ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஜேம்ஸ் கான் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆயிருக்க கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி வால்யூம் 3 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி வால்யூம் 3 இது ஒரு அட்வென்ச்சர் சைஃபை படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 29 minutes இருக்கு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் பிராட், ஜோயி, வில் பவுட்லர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி சீரீஸ்ல இது கடைசி பாகம் சொல்லலாம். இது உயிர் வாழ்வதற்கான இதயத்தை தூண்டுற கதை காலம் சொல்லலாம். இது ராக்கெட்டோட கடந்த சோக காலத்தை பின்தொடர்ந்து போகுது. அதுக்கு நண்பர்களும் கிடையாது. அவங்க அன்பு கூர்ந்தவங்களை காப்பாத்துறதுக்காக அது டைமுக்கு போக வேண்டியது இருக்கு. அதுக்காக அது என்னென்னலாம் பண்ணுதுன்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த கார்டியன் ஆஃப் தி கேலக்சி வால்யூம் 3. இந்த படத்தை உண்மையான நட்பு, குடும்ப உறவு அப்படின்ற எமோஷனல் கண்டென்ட்டை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லியே ஆகணும். படத்துல எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பிளாட்டா இருக்கு. அதை ஸ்கிரீன் பிளே வைஸ் இவங்க ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு தரமான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸால நம்மளை ஹோல்ட் பண்றாங்கன்னே சொல்லலாம். படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரதும் ரொம்ப தரமாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி வந்து படத்துக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப பக்காவா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் எல்லாமே தரமா இருக்கு. குறிப்பா விஎஃப்எக்ஸ் காட்சி எல்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்துல வர எமோஷனல் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே நம்ம கனெக்ட் ஆயிருக்கு. கண்டிப்பா இது ஒரு தரமான படம். யாருக்கெல்லாம் ஒரு பக்காவான அட்வென்ச்சர் சைஃபை படம் பார்க்கணுமோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.